வணக்கம். தலம் தோறும் தலைவன். மூன்றாவது தலம், காஞ்சிபுரம், ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர். என்றும் பிறந்து இறந்து ஆழாமே ஆண்டு கொண்டாய். கன்றால் விளைவெறிந்தான் பிரம்மன் காண்பு அறிய, குன்றாத சீர்த்தில்லை அம்பளவன் குணம் பரவி, குன்று ஆர் குழலினீர் தோல் நோக்கம் ஆடாமோ. திருவாசகம். மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. கரையை முட்டி மோதும் அலைகள் போல் ஆசைகள் மனதை அமைதியாக இருக்க விடாமல் அசைத்து கொண்டே இருக்கிறது. அது உள்ளிருக்கும் ஆத்மாவை இறைவனுடன் ஒன்ற விடாமல் உலகாயுத விஷயங்களில் சிக்க வைத்து நம்மை மேலும் மேலும் கர்ம வினைகளில் சிக்க வைக்கிறது. ஆசை கடலில் அகப்பட்டு அந்தகன் கை பாசக்கயிற்றில் அல்லல் பட வைக்கிறது. அந்த இருட்குழிக்குள் விழுந்து கண் ஒளியின்றி தவிக்கும் நம்மை காக்கவே ஈசன் வெவ்வேறு தலங்களில் அபார கருணையுடன் காட்சி தருகிறார். ஐயனையே நினைந்து உருகும் அடியார்களின் வினை தீர்க்கவே இறைவன் ஓடோடி வருகிறார். படைக்கலமாக உன் நாமத்தெழுந்தஞ்சன நாவிற்கொண்டேன், இடைக்கலமல்லேன் எழுபிறப்பும் உடற்காட் செய்கின்றேன், துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூ நீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்தானே என துதிக்கிறார்கள் அடியார்கள். சிவாய நமவோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் என்றும் இல்லை என்கிறது வேதம். ஈசன் இருக்கும் தலங்கள் எல்லாம் அருள் நிறைந்த இடங்களே என்றாலும் அம்பிகையுடன் அன்னைக்காக ஈசன் வரும் இடங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த தலங்களாக இருக்கிறது. தேவியின் கரங்களால் நிறுவப்பட்ட ஈசனின் உருவம் எல்லையற்ற ஆகர்ஷண சக்தியுடன் விளங்குகிறது. பஞ்சபூத தலங்கள் என்று போற்றப்படும் இடங்கள் திருவண்ணாமலை, காளஹஸ்தி, திருவானைக்காவல், சிதம்பரம், காஞ்சிபுரம். இதில் காஞ்சி பிருத்திவி தலம். இங்கு ஈசன் மண்ணாலானவர், சுயம்புலிங்கம். எனவே இவருக்கு அபிஷேகம் இல்லை. அம்பிகை தன் கையில் பிடித்து பூஜை செய்த மண்லிங்கம். தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் முதலாவதாக இருப்பது காஞ்சிபுரம். நகரேஷு காஞ்சி என்று மகாகவி காளிதாசனால் பாடப்பெற்றது. கோவில் நகரம் என்று இன்றும் புகழப்படுகிறது. பல்லவர்களால் கட்டப்பட்ட இக்கோவில் சிற்பக்கலையின் அழகுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த ஆலயத்திற்குள்ளேயே 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நிலாத்துண்ட பெருமாள் சந்நிதி அமைந்திருக்கிறது. ஒரு முறை திருக்கயிலாயத்தில் இறைவன் யோகத்தில் இருக்கும் போது பார்வதி தேவி விளையாட்டாக அவர் கண்களை மூட உலகமே இருண்டது. ஈசன் தன் நெற்றிக்கண்ணை திறந்து உலகின் இருள் அகற்றினார். விளையாட்டுதான் என்றாலும் அன்னையின் செய்கையினால் ஜீவராசிகளுக்கு சிரமம் ஏற்பட்டது. இதற்கு பிராயச்சித்தமாக அம்பிகையை பூலோகம் சென்று தன்னை நோக்கி தவம் செய்யும்படி கூறுகிறார் இறைவன். இங்கு வந்த அன்னை கம்பா நதிக்கரையில் மாமரத்தின் அடியில் மணலால் ஒரு சிவலிங்கம் உருவாக்கி பூஜை செய்து வந்தார். பார்வதியின் தவப்பெருமையை உலகுக்கு உணர்த்த கம்பா நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து வர செய்கிறார் ஈசன். லிங்கம் கரைந்து விடுமோ என்ற பயத்தில் அன்னை மணல் லிங்கத்தை தழுவிக்கொள்கிறார். அம்பிகையின் வலைத்தழும்பையும் மார்பின் சுவடுகளையும் ஏற்று குழைகிறார் இறைவன். எனவே இறைவன் தழுவ குழைந்த நாதர் என்று அழைக்கப்படுகிறார். இதனையே சுந்தரர் எழ்கள் இன்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்துல்கி உகந்துமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருண்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறே என்று பாடுகிறார். மாமரத்தின் அடியில் அம்பிகைக்கு காட்சி கொடுத்த இறைவன் அன்னையை திருமணம் செய்து கொண்டு அங்கிருந்து 32 அறங்களை செய்ய பணித்தார். அம்பிகையும் காமாட்சி என்ற பெயரில் காமகோட்டத்தில் அமர்ந்து ஆட்சி செய்கிறார். வேதமே 4 கிளைகளாக மாமரமாக இங்கு நிற்கிறது. இதன் வயது 3600 ஆண்டுகளுக்கு மேல் என்று புவியியல் வல்லுநர்கள் நிர்ணயித்துள்ளார்கள். இங்கு பிரம்மா, விஷ்ணு, ருத்திரர் என்று மூவரும் பூஜித்த லிங்கங்கள் உள்ளன. சுவாமி சந்நிதி கோடி மரத்தின் முன் கச்சிமயானம் என்னும் ஒரு தேவார வைப்பு தலமும் உள்ளது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாடு தலத்தில் முதல் தலமாகும் இது.
192 அடி உயரம், 9 அடுக்குகள், 11 கலசங்கள், 4 பெரிய பிரகாரங்கள் கொண்டு மிக பிரம்மாண்டமாக கம்பீரமாக நிற்கிறது இக்கோவில். ராஜகோபுரம் கிபி 1509 கிருஷ்ணதேவராயரால் நிறுவப்பட்ட ராஜகோபுரமாகும். பல்லவர்களால் கட்டப்பட்ட இக்கோவில் பின்னர் சோழர்களால் புனரமைக்கப்பட்டது. இங்குள்ள சிற்பங்கள் கலை அழகுக்கு ஒரு சான்று. ஆயிரங்கால் மண்டபம், அதில் உள்ள சிற்பங்கள், பல்லவ கோபுரம், உள்ளே உள்ள விகட சக்கர விநாயகர் சந்நிதியும் பார்க்க வேண்டிய ஒன்றாகும். சுந்தரமூர்த்தி நாயனார் தன் இடது கண் பார்வையை இங்குதான் அடைந்தார். சுந்தரர் திருவாரூரில் பறவை நாச்சியாரை முதல் திருமணம் செய்தார். திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாரை உன்னை பிரியேன் என்று மகிழ மரத்தின் அடியில் சத்தியம் செய்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவர் திருவாரூர் ஈசனை தரிசனம் செய்ய விரும்பி சத்தியத்தை மீறி சென்றதால் கண் பார்வையை இழந்தார். பார்வையில்லாத நிலையில் இருந்த சுந்தரருக்கு திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோலும் இத்தலத்தில் இடது கண் பார்வையும் கொடுத்தார் ஈசன். எனவே இங்கு ஈசனை வேண்டிக் கொண்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை காத்து அருளுவார் என்பது நம்பிக்கை. தை மாதம் ரத சப்தமி அன்று லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது. அன்று ஈசனை தரிசனம் செய்தால் பாவங்கள் நீங்குகிறது என்பது ஐதீகம். மாமரத்தின் அடியில் ஈசன் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். அம்பாள் ஞானத்துடன் தலைகுனிந்தபடி சிவபெருமானை நோக்கியபடி திரும்பியிருக்கிறார். இது இறைவனின் திருமண கோலம் என்கிறார்கள். மாமரத்தின் கீழ் காட்சி அளித்ததால் அதே பெயரில் ஏகாம்பரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த மரம் 4 சுவையுள்ள கனிகளை தருகிறது. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் என்று 4 பாடப்பட்ட தலம். சகலவிதமான பிரார்த்தனைகளும் சித்தி அடையும் இடம் காஞ்சிபுரம். பங்குனி உத்திர பெருவிழா 13 நடைபெறும். வெள்ளி ரதம், வெள்ளி மாவடி சேவை, தங்க ரிஷபம் இங்கு மிகவும் சிறப்பு. அம்பாளுக்கு புடவை, இறைவனுக்கு வேஷ்டி அணிவித்து அபிஷேக ஆராதனைகளும் அன்னதானமும் பிரார்த்தனையாக நிறைவேற்றப்படுகிறது. பண்டை காலத்தில் மிகவும் புகழ்பெற்று விளங்கிய இந்நகரில் இறைவன் விரும்பி உரைகிறார். பல பக்தி ரசம் ததும்பும் பாடல்கள் இறைவன் மேல் பாடியிருக்கிறார்கள். இசை மும்மூர்த்திகளான சியாமா சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சிதர், தியாகராஜர் போன்றோரும் புகழ்ந்து பாடப்பட்ட தலம் காஞ்சிபுரம். சுந்தரர் பாடிய ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை என்ற பாடலை தினந்தோறும் பாராயணம் செய்வதன் மூலம் கண் கோளாறுகள் நீங்கும். இங்குள்ள சபாநாதர் மண்டபத்துக்கு எதிரில் உள்ள தூணில் சனகாதி முனிவர்கள் கீழே அமர்ந்திருக்க அன்னை இறைவனுக்கு பொட்டு இடுவது போல் உள்ள சிரபத்தை கண்டு வழிபட்டால் தம்பதிகள் இடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்து சென்றவர்கள் சேர்வார்கள். தன்னை ஏகாம்பரநாதன் என்று அழைப்பதையே இறைவன் விரும்புகிறார். இப்பெயர் சொல்லி அவரை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்கிறார்கள். கரவாடும் வண்ணெஞ்சற் கரியானைக்கே கரவார்பால், விரவாடும் பெருமானை விடையேறும் வித்தகனை, அறவாட சடைத்தாழ அங்கையினில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே என்கிறது 4 திருமுறை. இங்குள்ள இறைவனை வேண்டி சுந்தரர் பாடிய பதிகத்தை படித்தால் இழந்த கண் பார்வையையே பெற முடியும் என்று அருளியிருக்கிறார் காஞ்சி மகான். பெற்றம் ஏறுகன் தேர வல்லானை பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவானை காண கண்ணடியேன் பெற்றதென்று பொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர் பொழில் நாவல் ஆரூரான் நற்றமிழ் இவை ஈரைந்தும் வல்லார் நன்னெறி உலகெய்துவார் தாமே என்று சுந்தரர் பாடுவது போல ஈசனை மனதார வேண்டினால் அவர்கள் விரும்புவன எல்லாம் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. நன்றி, வணக்கம்.